ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஆர் யூ? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி வந்து வாழைக்காய் வச்சு ஒரு புட்டு பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் வாழைக்காவை நல்லா இந்த தோல் சைடில் இருக்கிற தோலை மட்டும் எடுத்துட்டு, சைடில் இருக்கிற தோலை மட்டும் அப்படி சீவிட்டு, அந்த பீலர் வச்சு சீவிட்டு, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ணிடுங்க. இட்லி பாத்திரத்தில் பாயில் பண்ணிங்கன்னா குழையவே குழையாது, உருந்து போகாது, நல்லா ஒரு மாதிரி நீட்டாக நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது. உங்களுக்கு இந்த தோலை வந்து நீங்கள் இப்படி கையில் எடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இங்கே பாருங்க, நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த தோலை வந்து ஃபுல்லாக கையில் இப்படி பிச்சு எடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்களா, குழையவே குழையாது வாழைக்காய். நீங்கள் நார்மலாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சிங்கன்னா குழகுளன்னு ஆகிடும், சீக்கிரமாக வாழைக்காய் வெந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நல்லா உரிச்சிட்டு கேரட் துருவதில் வச்சு துருவிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கேரட் துருவதில் வச்சு துருவிட்டேன் பாருங்கள். சீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள், சீஸ் துருவி பாக்கெட்டில் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள், ஒன்று கூட குழையில பாருங்கள். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சா மட்டும் தான் இப்படி வரும். நீங்கள் கட் பண்ணி போட்டு தண்ணியில் வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. நீங்கள் உதுட்டு கையால் உதுத்து விட்டு தான் நீங்கள் பிசைஞ்சு புட்டு செய்கிற மாதிரி இருக்கும். இது இப்படி செஞ்சிக்கினா பார்க்கவே அழகாக இருக்கும், ஒரு மாதிரியாக சாப்பிட்றவங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இங்கே பாருங்கள், நான் கோகோனட் ஆயில் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கொஞ்சம் உளுந்த பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். எல்லாத்துலேயும் பொரிஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போடலாம். நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரியுது. இதில் கொஞ்சோண்டு ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன். இஞ்சி கண்டிப்பாக போடணும் இதுக்கு. நல்ல இஞ்சி நல்லா வதங்கணும். ஒரு பெரிய வெங்காயம் குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூளும் கண்டிப்பாக போடணும், இஞ்சியும் கண்டிப்பாக போடுங்க. அப்போ தான் அது சாப்பிடும் போது நல்ல வாசமாக நல்லாயிருக்கும். காரம் நீங்கள் பச்சை மிளகாய் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நீங்கள் ரெட் சில்லியும் கூட போட்டுக்கலாம். என்ன கொஞ்சம் கலர் சில சமயம் வந்து ரெட் ரொம்ப டார்க்காக இருந்துச்சுன்னா கலர் கொஞ்சம் மாறும், அந்த எனக்கு ஒயிட்டாக இருக்கும். இந்த புட்டுங்கிறது நல்ல ஒயிட்டாக இருக்கும் அப்படியே பார்க்கவே. நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு, ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஆனியன்லேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் வாழைக்காய் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுருங்க. இப்போ நான் வாழைக்காய் துருவி வச்சதை இதில் போடுறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டேன். தேங்காய் துருவி கொட்டை முடிஞ்சிச்சுங்க. இது வந்து எல்லா இதுக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் சாம்பாருக்கும் வச்சுக்கலாம், கார குழம்பு, வத்த குழம்பு, புளிக்குழம்பு, ரசம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ்க்கெலாம் நல்லா இருக்காது, குழம்பு சாதம் அந்த மாதிரி இதுக்கு தான் நல்லாயிருக்கும். டேஸ்ட் பண்ணி உப்பெல்லாம் சால்ட்டெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் அப்படியே இருக்கட்டும். நல்லா சிம்மில் வச்சு கிண்டுங்க. அந்த பெருங்காயத்தூள், அந்த பச்சை மிளகாய் காரமெல்லாம் இந்த வாழைக்காயில் நல்லா இறங்கிடும். உங்களுக்கு நல்லா நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டுக்கிறனால அடி பிடிக்கும். நல்லா அப்படி கிண்டி விட்டிங்கன்னா நல்லா பார்த்திங்களா அப்படி உதிரி உதிரியாக இருக்கும். இதில் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் நான், அதை இதில் போடுறேன். உங்களுக்கு தேங்காய் டேஸ்ட்டு நல்லா பிடிக்கும்னா நீங்கள் நிறையாவே போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வேணும்னா நீங்கள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் எதுவுமே போடலை, ஒயிட்டாகவே வைக்கிறேன். பார்க்க வந்து நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். குழந்தைங்க டக்குன்னு சாப்பிட்ருங்க. காரமும் மைல்டாக இருக்கும், அது உங்களுக்கு பிடிக்கும். ரைஸில் கூட நீங்கள் போட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு பிசைஞ்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு வாழைக்காய் புட்டு ரெடி. நீங்கள் எல்லா சைட் டிஷ்ஷாகவும் இது யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து உருளைக்கிழங்கலையும் செய்யலாம், இதே மாதிரி புட்டு செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நாவல் சுவை மலரட்டும். பாய்.
மீண்டும் சந்திப்போம், பாய்.